பூவும் பிஞ்சுமா இருந்த 2 ஏக்கர் பருத்தி காட்டில் 2000 ஆட்டை விட்டு மேய்ச்சா அந்த காட்டில் என்னலே மிஞ்சும்? ஒன்றும் மாதிரி ஆளுங்க எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் இப்படித்தான் வாழணும்னு வானத்தையே நம்பி இருக்கிறவங்க தான் விவசாயிங்க. அப்படிப்பட்ட விவசாயிங்க வெள்ளாமை பண்ண முடியாமல், விளைச்சலுக்கு விலை இல்லாமல் இன்னைக்கு நம்ம நாட்டில் 1 வருஷத்துக்கு 15,000 பேர் தற்கொலை பண்ணியே செத்துக்கிட்டு இருக்கான். இதில் நீ எப்படி செஞ்சா இந்த குடும்பம் சேர்ந்து சாக வேண்டிதான். இல்லை அவள் பொஞ்சாதி தாலியை விற்று 50,000 ரூபா செலவு பண்ணி விவசாயம் பண்ணியிருக்காள, நீ அழிச்சுப்பிட்ட. இல்லை இந்த பாரு, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா 1 50,000 ரூபா பணத்தை கொடு, இல்லை 10 ஆட்டை விட்டு போ. 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன தெரியுமா? சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 500 ரூபா. ஏன் ஆடு ஒவ்வொன்றும் 20-30 கிலோ தேரும். வாய்க்குசாம நீர் பாட்டுக்கு 10 ஆட்டை விட்டு போச்சு சொல்றீரே? வேணும்னா 2000-3000 தரேன். அடி இல்லை பஞ்சாயத்தை எடுத்து பேசுத. இல்லை அவன் ஆட்டை எல்லாத்தையும் மொத்தமாக பற்றி பவுண்ட் அடைங்கள மூக்கியாதே. அவரே முதல்ல என் கெடாய்க்கு பதில் சொல்லும். அதோட முட்டி நீர் ஜெயிச்சிட்டீர்னா 10 ஆட்டையும் தோத்த 1 ஆட்டையும் சேர்த்து 11 ஆடா விட்டு போறேன். உமக்கு சம்மதமா? உன்னோட மோதனமா ஆட்டோட மோதனமா? அவுத்து விடல ஆட்ட. அப்படி சொல்றேன் சிங்கம். இலேய் அவுத்து விடல. தெளிக்க விலக விலக. எது எப்படி இருந்தாலும் தலைக்கறி நமக்குத்தான். இந்த குட்டி கடாயை கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா கொலகார கடாயை கூட்டு வந்திருக்காங்க. இதுல தலைக்கறி நம்மளுக்கு வேணாம். ஃபுல் கொலஸ்ட்ரால், குட்டி கொலஸ்ட்ரால். என்ன சொல்லு? உங்க அண்ணன் ஆட்டுக்கடையோட சண்டை போட போறானா? சண்டை போட போறானா? ஆமா ஆமா ஆமா. ஏய் சண்டை போட போறானா? ஏய் சண்டை போட போறானா? ஏய் சின்னதா, ஏய் சின்னதா, ஏய் யாரு? ஏய் சின்னதா, அந்த வந்து என்ன சொல்லு? வந்து அங்கமா வந்துருச்சு. முத்துராமலிங்க ஆட்டுக்கடையோட சண்டை போட போறான். பெரிய கடையா? சீக்கிரம் வாங்க, ஐயோ சீக்கிரம் வாங்க. மசாலா அரைக்க சொல்லுமா? என்னங்க பதறாம நின்னு வேடிக்கை பாரு. ஏய் குருடா, என்னோட குருடா. ஆ டே 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 டே, சின்ன பையன் போய் முட்டுற. என்ன முட்டல? வேணாம் சார். என்ன முட்டல? முட்டி தூக்கல. என்ன கிராம்சே? பூனை மாதிரி குறுக்க போடா. ரெடி ஒன்ன வச்சிக்கிறேன். ஏய் 2 நாளா நான் ஊர்ல இல்லன்னா உடனே ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணிருக்கியா? ஆட்டு கடாய வேற சாவிச்சியாம? அதுக்கு என்னப்போ? ப்ளூ கிராஸ்ல சொன்னோம் புளுக்கே என்னிடுவாங்க. பஞ்சாயத்துல முடிவு பண்ணாங்க, நான் ஆட்ட முட்டினேன். பஞ்சாயத்தா? நாட்டாமைங்களா செத்து 20 வருஷம் ஆச்சு. நாட்டாமையை நடிச்ச சரத்குமார், விஜயகுமார், விஜயகாந்த் எல்லாம் சொம்ப தூக்கி தூர எரிஞ்சிட்டு பால்ல சத்தியம் பண்ணிட்டு வீட்டுல 7 நேரம் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா என்ன பஞ்சாயத்து தலைவரா? இல்ல வக்கீலுக்கு படிச்சிருக்காரா? இல்ல அதுக்கும் மேல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி மதுரை ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்காரா? இந்த ஊர்ல காது குத்து, கல்யாணம், இளவுன்னு எது நடந்தாலும் என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். போ, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு பஞ்சாயத்து பண்றான்னு பந்தாவா தெரியறத விட்டுட்டு பந்தோபஸ்தா வீட்டுல இருக்க சொல்லு, இல்லாட்டி பந்தாடிடுவேன். வீட்டுக்கு போய் போன் பண்ணுதா? ஆட்டுக்கறி நல்லா இருந்துச்சா? நீ தான் நிறைய தின்னியாம, நானும் உனக்கு முறமாப்பிளதா. வேணும்னா அப்பப்ப சொல்லி அனுப்பு. 2000 ஆடு வச்சிருக்கேன்.
அனுப்பிடுதண்டியில கூட பிறந்த பொறுப்பு எங்களுக்கு குலசாமி என்னடா பிரச்சனை தெரியும் சண்டை எங்க நடக்குது ஊருக்குள்ளதான் சண்டை சித்தப்பாவனை வெட்டி கட்டி போலாதீங்க கட்டாம வா குடும்பத்தோட ஒரு ஓடு உருப்படியா இப்பயாவது படிக்கணும் அறி வந்துச்சு ஏய் உன் வீட்டு ஓட்டு விட தானே இரு குடும்பத்தோட வந்து கொலவே போறேன் ஏய் இவன் என்ன படிக்க சொல்லிட்டா இவன் ஓட்டு விட உடைக்கணுமியோ என்ன சித்தப்பா மயில்சாமி போன் வர யாரு சினிமா நடிகர் மயில்சாமிக்கா போன் பண்ண இல்ல விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரைக்கு போன் போட்டு ஒரு ராக்கெட் செய்ய சொல்றா என் சொத்த பூரா வித்தாவது அந்த ராக்கெட்டை வாங்கி இவன் வீட்டு மேல விட்டு வீட்டை இடிச்சு தகத்துறா யாரு பண்ணு மேல யார் ராக்கெட் விடுறது சித்தப்பா நிஜ ராக்கெட்டா செய்ய போறீங்க ஆமாண்டா நிஜ ராக்கெட் தாடா போடாங்க ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்கடா குடும்ப மானத்தை காக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் வம்சம் வார்த்தைக்கு அஞ்சும் புழுக்கதான் உலக்கைக்கு அஞ்சும் இனிமே இப்படி நடக்காது சித்தப்பா ஏலா இனி இப்படி நடந்துச்சு அப்புறம் உன் புருஷன் தர தரையில கிடக்கும் சொல்லிட்டேன் சரி சரி விடு அவதான் வீடியோ வந்து மன்னிப்பு கேக்குறாள் என்ன மன்னிப்பு இவன் புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் தலையை வெட்டி தலைக்கோணத்துல எரிச்சு தாமரை வர்ணியத்துல கரைக்கணும் அதை தானே செய்யணும் ஆமாடா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போ என்னப்பா உங்க அப்பா இப்படி பேசுறாரு இவரே தூக்கி என்னை உள்ள வச்சிருவார் போல இருக்கு இவரோட மனசு மீச மாதிரிய பெருசா இருக்கு அப்படிதாம்ல போய் சுடு தண்ணி எடுத்து இப்போ எப்படி போக முடியும் இவன் புருஷன் பேசின பேச்சுக்கெல்லாம் மோதி சுடு தண்ணி தானே ஓல பாயில நாய் வச்சுக்கிடுவோம் இந்த பரதாய நெருப்பு சுட்ட புண்ணு விஷம் ஆகாது அப்பவே ஆறி போச்சு நீ போ நீ போதாயி நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் போ மன்னிப்பா கெட்டு வர மோதி மூக்கையாத அவங்கிட்ட மன்னிப்பு கெட்டு வந்ததுக்கு நீ எங்கேயாவது போய் செத்து போயிருக்கலாண்டி பங்காளியையும் பணங்காயையும் பதம் பார்த்து தான் செய்வனும் சொல்லி இருக்கிறாங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த மூக்கையாத அவனுக்கு என் கையால தாண்டி சாவு பஸ் வந்துருச்சு மூதேவி
எஸ்எம் முருகன் ஸ்டோர். இந்த தூக்குச்சட்டி என்ன விலைன்னு கேட்ட வேண்டியதான். அண்ணாச்சி வணக்கம். வா சிங்கோ, என்ன விஷயம்? இந்த சட்டி என்ன விலை உங்ககிட்ட கேட்டு போலான்ட்டு வந்தேன். வாங்கின உனக்கு என்ன விலைன்னு தெரியாதா? இல்ல, ஓ முண்டாட்டி கடையில இருக்கல ஏன் முண்டாட்டி வந்து வாங்கினது அதான் கேட்டேன். அப்ப 100 ரூபா கம்சம் தெரியா விலையை சொல்லுதேன். அப்ப புளியங்குடி காரிய வச்சிருக்கல அதை முண்டாட்டி சொல்லிருட்டா? தூக்குச்சட்டி விலை 700 ரூபால போல மிரட்டினாத்தான் சொல்லுதான். புளியங்குடி காரி கண்ட்ரோல்ல தான் இவன் இருக்கான். நெருங்கிடா பாப்பா.